ஹலோ வீவர்ஸ், ஒவ்வொரு மாதமானது ஆரம்பிக்கும் போது இந்த மாதமானது நமக்கு எப்படி அமையப்போகுது என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பானது எல்லோரிடமும் இருக்க கொடுங்க. அந்த வகையில தான் ரிஷபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாற்றங்கள் ஏற்பட உள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமாக இருக்குமா, அவங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பானது கை கொடுக்கும் இல்லையென்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. ஏனென்றால் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. தொழிலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்களுடைய பர்சனல் லைஃபை எடுத்துக்கொண்டாலும் சரிங்க, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனியாவது மாற்றங்கள் ஏற்படுமா, அந்த மாற்றம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களின் மூலமாக நமக்கு பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்துல அந்த விஷயங்கள்ல நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். அதே போலதான் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல அது தொடர்பான முயற்சிகளை இன்னும் நம்ம எஃபோர்ட்டை நம்ம சைடில் இருந்து அதிகமாக போட்டுட்டு வரும்போது இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. இப்படி தான் இந்த ஜோதிர கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்படி ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. இதற்கு உதாரணத்துக்கு அபிக்கிய ஆனந்துடைய கணிப்புகளை கூட நம்ம சொல்லலாங்க. அவர் கணிச்சு சொன்ன சில விஷயங்கள் நடந்து இருந்தது. இதன் மூலமாக பலருக்குமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கை ஏற்பட்டு இருந்ததாக அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கூட பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருந்தாங்க. இந்த உலகத்துல நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின் மூலமாக மிக சரியாக முன்கூட்டியே சொல்லப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சோ அந்த வகையில தான் தற்போது பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தை குறித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ கிரகங்கள்ல சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இனி வரப்போகின்ற இந்த ஆகஸ்ட் மாதமானது சனி பகவான் 10 வீட்ல வக்ரமடைந்து உள்ளதால வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசி நேயர்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு வேலை செய்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் சக ஊழியர்களுடனும் சரிங்க, உங்களுடைய மேலதிகாரிகளுடனும் சரிங்க வந்து கொண்டு தாங்க இருக்கிறது. இது போன்ற நிறைய சிக்கல்களானது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. புது வேலைக்கு மாற முயற்சி கூட நீங்கள் அவ்வப்போது செய்து இருக்கலாம். தற்போது செய்து கொண்டு இருக்கின்ற வேலையை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நீங்கள் யோசிச்சு இருப்பீங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்து கொண்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனியுடைய மாற்றத்தின் மூலமாக வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் போகிறது. அதே போல் தற்போது நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற இடத்திலேயே பார்த்தீங்கன்னா வேலையை தாராளமாக நீங்கள் செய்துட்டு வரலாம். இனி மாற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஜாபாக இருந்ததுன்னா, அதாவது சேலரி வைஸும் சரி, அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் சரிங்க, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா வேணா நீங்கள் புது வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லையென்றால் தற்போது இருக்கக்கூடிய வேலையவே நீங்கள் தொடருவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. ஏன்னா சில நேரங்களில் அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நீங்கள் பாட்டு ஏதாவது முடிவெடுத்து வேறு வேலைக்கு போய் அங்கே இதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. அதுவும் தற்போது கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் போகிறது. ஸோ இதற்காக தான் நீங்கள் வேறு வேலைக்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளே நீங்கள் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா தாராளமாக வேலையை தொடர்ந்து செய்யலாங்க.
மேலும் சுக்கிரன் புதன் சூரியன் நான்காம் வீட்டில் பயணம் செய்வதால் பதவி அதிகாரமானது தேடி வரக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இருக்குங்க. அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்குவதோடு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களானது தொழில் ரீதியாக ஏற்பட ஆரம்பிக்க போகுதுங்க. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, எப்போதும் போல கடினமாக உழைங்க. எந்த அளவுக்கு உழைச்சிட்டு வரீங்களோ, அதாவது நீங்கள் எந்தவித கவன சிதறலும் இல்லாமல் எந்தளவுக்கு முழு மனதோடு நீங்கள் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு உழைச்சிட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதமானது ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நிதானமாக கோவப்படாமல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நல்லபடியாக அணுகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. சுப விரய செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதாவது உங்களுடைய விருப்பப்படி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கூட பார்த்தீங்கன்னா சிலருக்கு சாதகமாகத்தான் அமைஞ்சிருக்கு. இது போன்ற சில சுப விரய செலவுகளை செய்து வைக்கலாங்க. அதே போல் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒன்று உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு திருமண யோகம் கூட பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது அவங்களுடைய தற்போது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் குருவுடைய நிலைமை இன்னும் சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையானது, திருமண வாழ்க்கையானது அவங்களுக்கு அமைய போகிறது என்று சொல்லலாங்க. செவ்வாய் சாதகமாக இருந்தாலுமே ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தற்போது வக்ரமடைந்து இருக்காரு. இதனால் உங்களுக்கு டென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே தேவையில்லாத இடங்களில் ஹைப்பர் ஆவதை தவிர்த்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்களானது நிறைய நடக்கக்கூடுங்க. அவ்வப்போது உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வதற்கு நிதானத்தோடு செயல்படுவதற்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் செய்துட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுங்க. திருமணம் சுப காரியத்திற்காக பேசி முடிக்கலாம் என்றாலுமே தடைகளை தாண்டி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஆடி 18 மேலே, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு 15 மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இது போன்ற திருமணம் தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆகஸ்ட் 1 இருந்தே கூட நீங்கள் செய்யலாம். இருந்தாலுமே ஆகஸ்ட் 15 மேலே இன்னும் நீங்கள் அதிகப்படியான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. காதல் விவகாரங்கள் சிக்கலை ஏற்படுத்தும், விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதாவது காதல் உறவுகளில் எந்தவித விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது. இப்படியே உங்களுடைய காதல் உறவு சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பல இடங்களில் விட்டு கொடுத்து போகணும், அனுசரணையாக நடந்துக்கணும். என்ன உங்கள் பார்ட்னர் சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. அப்போது மட்டும்தான் உங்களுடைய காதல் உறவானது சுமூகமாக இருக்கும். இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள், இன்னும் ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆவதற்கான வாய்ப்புகள் கூட உள்ளது என்பதால் சற்று அது தொடர்பான விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய போகிறது. நீங்கள் விருப்பப்பட்டது ஆசைப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய ஸ்கூல் லைஃப் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் ஒரு புது மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்று ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதற்காக பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வருவீங்க. இந்த நேர காலத்தில் நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், இப்படி தான் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான சிந்தனை மனதில் தோன்றக்கூடுங்க. வெளியூர் வெளிநாடு சென்று படித்துட்டு வரலாம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். அதில் ஓரளவுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மன நிம்மதி கெட்டுப்போவாமல் தடுப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்தாவே பாதி பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கோங்க. மன நிம்மதிக்காக வெள்ளிக்கிழமை தோறும் தாயாருக்கு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க.
நல்ல மாற்றங்களானது விரைவில் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த மாதத்தை காட்டிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதமானது ரிஷபராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.